வாங்க தமிழ் சமையலுக்கு. இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. உடம்புக்கு ரொம்பவும் சத்தான ஒரு ரெசிபியும் கூட. இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி தயிர் வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தயிர் வடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் போல் இந்த பருப்பை வந்து ஊற வைக்கணும். பருப்பும் அரிசியும் இப்போ சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் நல்லா பருப்பும் அரிசியும் ஊறிடுச்சு. நல்லா வடை கிறிஸ்பாக வர்றதுக்காக இதில் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். பருப்பு அரைக்கும் போதே மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் வாயில் கடிப்படாது. சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு வடைக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கணும். அந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனால 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து மாவு இப்படி கையில் எடுத்து விடும்போது நல்லா பொறுமையாக கீழே விழணும். அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு மாவு கரெக்டாக அரைச்சிருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் தண்ணியில் கொஞ்சம் மாவு எடுத்து விட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகணும், உள்ளே கரைஞ்சி போகக்கூடாது. பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாவோடு சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு வடை பொரிச்செடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கையை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. வடை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துகிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவில் எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 டைமில் 3-4 வடை மட்டும் போட்டு எடுங்க. நிறைய போட்டிங்கன்னா வேகிறதுக்கும் லேட்டாகும், உன்னோட ஒன்று ஒட்டிக்கும். வடை போட்டதுமே கரண்டி வச்சு திருப்பி விடாமல் ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு கலர் வந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. மேலே பாருங்கள், இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் எடுத்துடலாம். வடை நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். வெளியில் நம்ம உளுத்தம் பருப்பு கூட அரிசியை ஊற வச்சு அரைச்சதுனால வெளியே நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. உள்ளேயும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வடை ரெடி பண்ணிவிட்டு இப்படியே மெது வடையை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் வடை செய்ய போகிறதுனால இதை 1 கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த வடையை 2 சைடு நல்லா போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் தண்ணியில் போட்டு நனைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தயிர் சேர்க்கும் போது வடையில் சீக்கிரமாக தயிர் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை. தண்ணியில் நனைச்சி வச்சுருந்த வடையில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான தயிரை வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் மேலே பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கிறேன்.
இதில் நீங்கள் துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் இப்போ சேர்க்கலை. வடை பொரித்த எண்ணெயிலேயே கருவேப்பிலை கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தூவிக்கிறேன். கடைசியாக தயிர் வடையை பரிமாறும்போது காராபூந்தி தூவி பரிமாறுங்க. முன்னாடியே காரபூந்தி தூவிட்டிங்கன்னா தயிரோடு சேர்ந்து ஊறி போயிடும், அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் பரிமாறும்போது காராபூந்தி தூவி சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தயிர் வடை இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த தயிர் வடையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி தயிர் வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.